ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பருப்பு வடை ரொம்ப சூப்பராக சுவையாக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாங்க. என்னென்ன பொருள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போடுறேன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஈவினிங் பருப்பு வடை செய்கிற மாதிரி இருந்தால் மதியம் 12 மணி போல் ஊற வைங்க. 3 மணி வாக்கில் எடுத்து பார்த்தோம்னா பருப்பு நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குங்க. கிள்ளி பார்த்தா நல்லா கட் ஆகணுங்க. இப்போ வந்துட்டு சுத்தமாக தண்ணியெல்லாம் நான் வடித்து வச்சுருக்கிறேன். 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 கட்டை பூண்டு, 4 கிராம்பு, 2 பட்டை இதெல்லாம் சேர்த்து உப்பு கூட சேர்த்து ஆட்டிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம், புதினா, மல்லித்தலை இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு பருப்பு கொஞ்சம் கொரகரப்பாக ஆட்டிட்டு வந்தால் போதுங்க. இப்போ இது கூட புதினா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே பருப்பு வடைக்கு வந்துட்டு ஆட்டிட்டு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் போடும்போது வந்துட்டு சோம்பு போட்டு பிசைஞ்சு சுடுவேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சோம்பில் நிறைய மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் பருப்பு உடைக்கு சேர்த்தும் போது சோம்பு வந்து நிறைய சேர்த்து சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த புதினா வந்துட்டுங்க மேலே மாடியில் வந்துட்டு இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு உடை செய்கிறக்காகவே விட்டு வச்சுருந்தேன். நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டில். உருண்டை பிடிக்கும் போதே அடுப்பில் வந்துட்டு ஆயில் ஊற்றி வச்சிடலாங்க, ஹீட் ஆயிரும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் பருப்பு வடை தட்டி போடுவேன். எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே ஒரே விரலில், பெரு விரலில் அப்படியே வச்சுட்டு தட்டி தான் போடுவேன். நான் உள்ளங்கையில் வச்சு தட்டி பருப்பு வடை போட மாட்டேங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த கலர் வந்தோடனே நம்ம வந்துட்டு எடுத்துடணுங்க. பருப்பு வடை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பெருவிரலை வச்சு லேசாக தட்டி போட்டு எடுத்தோம்னா நல்லா மொறு மொறணும். உள்ளே வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம மென்று சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.